கத்தை கத்தையாக கரன்சியை இறைக்கும் ஆளுங்கட்சி மக்கள் செல்வாக்குடன் வந்தும் தென்னரசு ஈரோடு கிழக்கில் இறங்கி விளையாடும் அதிமுக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் களமிறங்கிய அதிமுக இரட்டை இலை சின்னத்தோடு தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது திமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுத்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி கத்தை கத்தையாக கரன்சியை திமுக கூட்டணி வாரியரைத்தாலும் பலமான வேட்பாளர்களாக இருப்பதெனவோ அதிமுக வேட்பாளர் தென்னரசுவைதான் சொல்கிறார்கள் ஏற்கனவே தென்னரசு இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்பதால் தொகுதியில் பரிட்சியமான முகம் பொதுமக்களால் எளிதில் அணுகக்கூடியவர் என்ற பெயர் தொகுதிக்குள் நிலவுவதால் கூடுதல் பலம் தொகுதியில் செயல்படும் நிறைய தொழிற்சங்கங்களின் தலைவராக இருப்பதும் பிளஸ் சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற பெரிய விவாதம் நிலவிய நிலையில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திலேயே தென்னரசு போட்டியிடுவது அதிமுக வாக்குகளை பிரித்துக் கொண்டிருந்த அமமுக கடைசி நேரத்தில் போட்டியிலிருந்து விலகியது கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது அதிமுக பிளவுபட்ட சூழலில் பரபரப்புக்கு மத்தியில் கடைசி நேரத்தில் கோர்ட் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான உத்தரவு கிடைத்தது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய வெற்றி தனது வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கவில்லை என்றாலும் நான் போட்டியிடுவேன் எனது கூட்டணிக்கு யாருமே வரவில்லை என்றாலும் நான் களத்தில் நிற்பேன் என ரிஸ்கான முடிவை எடுத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பிளஸ் ஆக பார்க்கப்படுகிறது கட்சி தேர்தல் என இரண்டிலும் தான் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் என இறங்கியது அதிமுகவுக்கு இந்த களம் பெரிய பிளஸ்

எனதான் கொங்கு மண்டலம் அதிமுகவுக்கு பலமான பகுதியாக சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் எனவேதான் கொங்கு மண்டலம் அதிமுகவுக்கு பலமான பகுதியாக சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரை திமுகவின் ஒட்டுமொத்த அமைச்சர்கள் பட்டாலமும் ஈரோட்டில் தீயாக வேலை பார்த்து வந்தாலும் அதிமுகவின் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரான கே ஏ செங்கோட்டையன் சுணக்கமின்றி மொத்த அமைச்சர்களையும் தெரிவிக்க விடுகிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தொகுதியின் அனைத்து பகுதிகளிலும் களமிறங்கி தேர்தல் பணியாற்றி வருகின்றனர் ஓபிஎஸ் இபிஎஸ் பிரிவு கட்சியின் பிளவு என கருத முடியாது பிளவு என்றால் இருவருக்கும் கிட்டத்தட்ட சரிபாதி ஆதரவு பிப்டி பிப்டி என்ற நிலை இருக்க வேண்டும் ஆனால் அப்படியான நிலையில்லை ஒபிஎஸ் ஆல் ஈரோடு இடைத்தேர்தலில் பாதிப்பு என்பதை விரல்விட்டு எண்ணிவிடலாம் ஒபிஎஸ்இன் வலிமை ஈரோடு கிழக்கில் எடப்பாடி பழனிசாமி தரப்பை சேதாரப்படுத்தும் அளவுக்கு இல்லை ஒபிஎஸ் ஆல் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதேபோல அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிய பாமகவுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் பெரிய செல்வாக்கு இல்லை என்பதால் அவர்களால் அதிமுக வேட்பாளருக்கு சிறிய அளவு கூட பாதிப்பு இல்லை திமுக கூட்டணியில் கத்தை கத்தையாக கரன்சி நோட்டுகளை வாரி இறைப்பதால் மற்ற சிறிய கட்சிகள் திணறி வருகிறது சாதி பார்த்து வாக்களிக்கும் நடைமுறை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது அதற்கு பெரிய உதாரணம் பாமக அதனால் கூட்டணி கட்சிகளிடையேயான சிக்கலால் அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு வராது அதிமுக அங்கு நம்பி களமிறங்குவது அதிமுக வாக்குகளையும் நடுநிலை வாக்குகளையும் தான் சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்